சூதன் நேயர்களுக்கு வணக்கம். கதை சொல்ல போறேன். யார் சிறந்த வில்லாளி, அர்ஜுனனா கர்ணனா? இந்த டாபிக் எடுக்கும்போதே எனக்கு ஒரு சின்ன யோசனை. இதில் நிறைய பேருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். நான் என்னோட ஒப்பீனியனை இங்கே சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செய்யுங்க. அர்ஜுனன் தான் பெரிய வில்லாளி அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு குட்டி கதைகள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் கதை, துரோணாச்சாரியார் தன்னுடைய சீடர்கள்ட்ட குரு தட்சணையா துருபதனை தோற்கடிச்சு அவர்கிட்ட கொண்டு வரும்படி சொல்லியிருப்பார். அப்ப கௌரவர்கள் என்ன பண்ணுவாங்க, பாண்டவர்களோட உதவி இல்லாம நம்ம தனியா போய் துருபதனை தோற்கடிச்சு கொண்டு வர்றதுல தான் பெருமைன்னு சொல்லி கர்ணனோட உதவியோட பாஞ்சால தேசம் போறாங்க. அப்படி அங்க போன இடத்துல கௌரவர்கள் தோத்துறாங்க. துருபதன் ஈஸியா ஜெயிச்சு அவங்க எல்லாரையும் கட்டி வச்சிடுறாரு. அடுத்து அர்ஜுனனும் பீமனும் போய் தான் துருபதனை தோற்கடிச்சு அவங்களோட தேர்காலில் அவரை கட்டி துரோணாச்சாரியார்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததாகவும் கௌரவர்களை விடுவித்ததாகவும் கதை சொல்லப்படுது. இந்த கதையில கர்ணன் துருபதன் கிட்ட தோத்துறான், ஆனா அர்ஜுனன் ஜெயிச்சு துருபதனை துரோணாச்சாரியார்கிட்ட கொண்டு வரான். அடுத்து இரண்டாவது கதையை பார்ப்போம். பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ நடந்த சம்பவம் இது. கௌரவர்கள் அவர்களுக்கு கிடைச்ச எல்லா சந்தர்ப்பத்திலையுமே பாண்டவர்களை எப்படியாவது கேலி செய்து அவமானப்படுத்தணும்னு தான் நினச்சிட்டே இருந்தாங்க. அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கலைனா கூட இவங்களே உருவாக்கி கொண்டு அவங்கள கேலி செய்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வனவாசத்தில் இவங்க இருந்தப்ப பக்கத்தில் ஒரு தடாகம் இருந்துச்சு. அங்கே போய் தங்களோட சொகுசு வாழ்க்கையை காட்டுறதுக்காகவும் இவங்களை அவமானப்படுத்துறதுக்காகவும் கௌரவர்கள் அந்த தடாகத்தில் தங்கியிருந்தாங்க. அது கந்தர்வர்களுக்கு சொந்தமான தடாகம். அவங்க இதை தெரிஞ்ச உடனே கௌரவர்கள்ட்ட வந்து அவங்கள கிளம்பும்படி சொன்னப்ப அவங்க அதற்கு மறுத்ததும் அவங்களோட போரிட்டு கந்தர்வர்கள் அவங்கள ஜெயிச்சு கௌரவர்களை கட்டி வச்சிட்டாங்க. இந்த கதையிலையும் கர்ணனால் கௌரவர்களை காப்பாற்ற முடியாமல் அங்கேருந்து தப்பி ஓடுனதாக தான் கதை சொல்லுது. இந்த முறையும் அர்ஜுனன் தான் கந்தர்வர்களோட போரிட்டு கந்தர்வர்களை ஜெயிச்சு கௌரவர்களை விடுவித்தான். ஸோ இந்த கதையிலையும் கர்ணனா அர்ஜுனனான்னு பார்க்கும்போது அர்ஜுனன் தான் ஜெயிச்சிருக்கான். கடைசியாக இன்னொரு கதை சொல்கிறேன். வனவாசம் முடிஞ்சு அஞ்ஞானவாசத்தில் இருக்கும்போது பீஷ்மர், துரோணர், துரியோதனன், கர்ணன் ஒரு பெரிய படையே விராடத்தை நோக்கி போர் புரிய சென்றாங்க. அந்த சூழ்நிலையிலையுமே அர்ஜுனன் ஒரு தனி ஆளா நின்று இவங்க எல்லாரையுமே ஜெயிச்சு விராடத்தை காப்பாத்தினதா தான் கதை இருக்கு. இந்த இடத்துலையுமே கர்ணனா அர்ஜுனனான்னு பார்க்கும்போது அர்ஜுனன் தான் ஜெயிச்சான். சிலரோட கூற்று என்னவா இருக்கும் அப்படின்னா, கர்ணனோட கவச குண்டலத்தை இந்திரன் வாங்காம இருந்திருந்தா கர்ணனுக்கு இறப்பே ஏற்பட்டிருக்காது, அவனால ஈஸியா அர்ஜுனனை ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ணன் தன்னுடைய கவச குண்டலத்துக்கு பதிலா இந்திரன்ட்டு வேல்ங்கிற அஸ்திரத்தை வாங்கினான். யாரை நினைச்சு அந்த அஸ்திரத்தை விட்டாலும் அவங்க இறந்து விடுவார்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் கர்ணனால கடைசியில் அந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் மீது எய்ய முடியலங்கிறது வேற கதை. கர்ணனுக்கு தன்னுடைய கவச குண்டலத்தையும் விட அர்ஜுனனை தோற்கடிக்கணும் கொல்லணுங்கிறது தான் பிரைமரி டார்கெட்டாகவே இருந்திருக்கு. இன்னும் சில பேர் சொல்வாங்க, நாகாஸ்திரத்தை ஒரு முறை தான் பயன்படுத்தினா, இரண்டாவது முறை பயன்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக அர்ஜுனன் இறந்திருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்ணன் கிட்ட நாகாஸ்திரம் மட்டும்தான் இருந்துச்சு. அர்ஜுனன் கிட்ட பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாஸ்பதாஸ்திரம்ங்கிறத எல்லா அஸ்திரங்களும் இருந்துச்சு. ஆனால் அதை மனிதர்கள் மேலே எய்யக்கூடாதுங்கிற விதிமுறைக்காக அவன் அதை மனிதர்கள் மேலே யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்லையும் சந்தர்ப்பங்கள்லையும் அர்ஜுனன் தான் ஒரு படி மேலோங்கி நின்றிருக்கான். இன்னைக்கு டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு டாப்பிக்கோடு இன்னொரு நாள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.